ஹாய் வில்லேஜ் இன்டர்வியூவின் அன்பான அழகான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கான வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடிய ஒரு வில்லேஜ் டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன மரம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதான் வந்து புங்கன் மரம், புங்கை மரம் அப்படின்னு சொல்கிறது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கஜா புயல்னால ரொம்ப பாதச்சத்துனால இப்போ தான் துளிர்கட்டி வந்துட்டுருக்கு. பட் என்னால் வந்து ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து இதே போல் புங்கை மரம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் தான். இன்னும் மறுபடியும் வரணும்னா இது 5 இயர்ஸ் ஆகும். ஓகே, இதை வச்சே நம்ம இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சிஜனை வந்து அதிகளவு உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது மூங்கில், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்த புங்கை மரம் தான். இந்த புங்கை மரம் அப்படிங்கிறது வந்து எல்லா பகுதியிலுமே வந்து எத்தகைய ஒரு சீதோஷண நிலையிலும் வந்து ஒரு வளரக்கூடிய ஒரு மரம், அதிக நிலை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தாங்க இது. இது வந்து இந்தியாவை வந்து தாயகமாக கொண்டது. ஆனால் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் தோன்றியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து எல்லா பகுதியிலுமே வந்து ஒரு காணக்கூடிய ஒரு மரம் தான் இந்த புங்கை மரம். மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காகவே இந்த புங்கை மரங்கள் அப்படிங்கிறத சாலையோரங்களில் வந்து வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. புவி வெப்பமயமாதலை தடுக்கும் ஒரு தன்மையுள்ள மரங்களில் வந்து இந்த புங்கை மரமும் ஒன்று தான். நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்தக்கூடிய ஒரு லெகுமினஸ் மரம் தான் இது. இது பார்த்திங்கன்னா வந்து உப்பு பனி அப்படிங்கிற இரண்டையுமே வந்து ஒரு தாங்கக்கூடிய ஒரு மரமாக தான் வந்து இது இருந்துட்டுருக்கு. இதன் நிழல் பார்த்திங்கன்னா வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியையும் நன்மையும் வந்து தரக்கூடியது. இதனுடைய இலைகள் வந்து ஊடுருவும் காற்றை வந்து தடுக்காமல் என்ன பண்ணும், நன்றாக அசைத்து விடுவதனால் அதோடய சுற்றுச்சூழல் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி வந்து ஒரு குளிர்தன்மையோடு வந்து வைத்துக்கொள்கிறது. அதனால் தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடர்த்தியான ஒரு நிழலை வந்து இந்த புங்கை மரம் வந்து கொடுக்கின்றது. இதை வந்து புங்கன் ஆர் புங்கை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வட்டார பெயர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கரஞ்ச், கரஞ்சா, புங்கை, புங்கன், பூந்தி, யார் சுரஞ்சகம் அப்படின்னு சொல்லலாம். சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குறிஞ்சி பாட்டில் வந்து இதன் பூவை வந்து ஒப்பிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. புன்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புன்கு அப்படிங்கிறது வந்து இந்த புங்கை பூ தான். வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடிய மரங்களில் ஒன்று தான் இந்த புங்கை மரம். அதாவது சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளோதான் நான் வந்து படுத்தாலுமே வந்து தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா, ஆனால் இந்த புங்கை மரத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவ்வளோவா தூக்கமே வராதவங்க வந்து ஒரு படுத்து தூங்கினா செம்மையாக தூங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த புங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இலை, பூ, வேர் அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததாக தான் வந்து இருந்துட்டுருக்கு. இந்த புங்கை இலை சாறை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த மாந்தம், வயிற்றுப்பெருமலை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதோட விதைகள் வந்து புங்கம் கொட்டை அப்படின்னு நாங்கள் வந்து சொல்வோம். அந்த அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா தோல் வியாதிகளெல்லாம் வந்து அது வந்து அகற்றும். அதோட வேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பற்கள் பரியீடு சம்பந்தமான நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதுக்கு வந்து அதிகமாகவே இருக்கு. இதனுடைய மரப்பட்டைகள் கூட மூலவியாதிகளை வந்து குணப்படுத்தும். இதனுடைய பூ பட்டை ஆனால் இப்போ வந்து பூக்காது, அது ஒரு சீசன் டயத்தில் தான் வந்து பூக்கும். அந்த பூ வந்து நம்மளுடைய சர்க்கரை நிலவை வந்து கட்டுப்படுத்தும். இந்த புங்கை இலை சாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படி வயிற்றுப்போக்கையை சரி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல ஒரு 5-6 இலைகளை நல்லா அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அதில் பூச்சி டஸ்ட் ஏதாவது இருக்காத மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் அந்த இலைகளை போட்டு நல்லா வந்து வதக்கணும் அப்படின்னா அந்த இலைகள்லாம் வந்து நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு வரும்போது அந்த இலைகளில் வந்து மேலே வந்து கருப்பு அந்த ஒரு இது வராமல் இருக்குமாறு நம்ம மண் சட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே நல்லா ரொம்ப நேரம் மிதமான சூட்டில் வச்சு வதக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு நம்ம அதில் ஊற்றி நம்ம நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். அந்த ஒரு செம்பு தண்ணி அப்படிங்கிறது வந்து பாதி செம்பு தண்ணியை வற்றும் வரை நம்ம நல்லா வந்து கொதிக்க விடணும். நீங்கள் வந்து இதை எடுத்துக்கும் போது நீங்கள் மண் சட்டியில் தான் பண்ணணும். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசில்ஸோ அலுமினிய வெசில்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பயனை கொடுக்காது. மண் சட்டி எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பயனை கொடுக்கும். நல்லா அதை வதக்குனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அது நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது ஒரு கலர் சேஞ்சஸ் ஆகும். அந்த கலர் சேஞ்சஸ் வந்து ஒரு பிளாக் டீ வரச்சாயம் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இது வந்து குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் வந்து வயிற்று வலியோடு சேர்த்து வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது 1.5 வயசு குழந்தைங்களுக்கு மேலே கொடுக்கலாம். இது நல்லா அந்த தண்ணி வத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டம்ளரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு மிதமான சூட்டில் இருக்கலாம். சப்போஸ் அந்த சூடெல்லாம் இறங்கினதுக்கப்புறமே கொடுக்கலாம். நல்லா ஒரு சுவையாக தான் இருக்கும், ஒரு கசப்புத்தன்மை வந்து எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நல்ல ஒரு பயனை கொடுக்கும், நல்ல ஒரு பெனிஃபிட் தான் இது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.